அடுத்த கேள்வி, இந்து என்று அழைக்கப்படுபவனின் வாழ்க்கை லட்சியம்தான் என்ன? திருப்பி கேள்வி இன்னொரு தடவை படிக்கிறேன். இந்து என்று அழைக்கப்படுபவனின் வாழ்க்கை லட்சியம்தான் என்ன? இந்து என்று மற்றவர்கள் தங்களை ஏதேதோ அடையாளப்படுத்திக் கொண்டு அவனை கூப்பிடுகிறார்களே தவிர, அவன் தன்னை இந்துன்னே அவன் நினைச்சுக்கிட்டு இங்க வாழல. அந்த மாதிரி எந்த ஒரு தனி அடையாளமும் அவன் படுத்தி கொள்ளவே இல்லை. மற்றவன் தான் வந்து மற்றவர்கள் சொல்லலாம், அவர் ஒரு இந்து அப்படின்னு மதத்தை ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்லலாம், இவர் ஒரு கிறிஸ்டியன், அவர் ஒரு முஸ்லீம், இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர், இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லலாம், கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து இந்து அப்படின்னு யாரையும் அறிமுகம் கூட படுத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பிற மதத்துக்காரர்கள் வேணா அப்படி பேசலாம், ஏன்னா இது ஒரு மதமே இல்லை. அதனால அங்க இந்துன்னு ஒத்தனையும் அவர் வரவர் இந்து வந்துகிட்டு இருக்காரு, அவர் போனவர் இந்து அப்படின்னு வந்து மற்றவர்கள் தான் பேசலாம், அவங்க சமூகத்தை யாருமே பேசிக்க மாட்டாங்க. ஆனா கோடானு கோடி வித்தியாசங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு குலம் வரும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஜாதி வரும், ஜாதிக்குள்ள நிறைய பிரிவுகள் வரும், எல்லாம் வரும். எல்லாம் வந்தாலும் யாரும் வந்து தங்களை இந்துன்ற வார்த்தையில மாத்திரம் அடையாளப்படுத்திக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன கேட்டிருக்கீங்க, இவர்களுடைய வாழ்க்கை லட்சியம்தான் என்ன? இந்த மாதிரி இருக்காங்களே, இதுலேயும் அடையாளப்படுத்திக்காம அப்படி இருக்காங்களே, அவங்களோட வாழ்க்கை லட்சியம்தான் என்ன? ஒரே லட்சியம்தான், பிறவித்தலையே அறுப்பது, ஜீவன் முக்தி அடைவது. ஜீவன் முக்தி அடைவது. இங்க இருக்கிறது வந்து அவங்க பிறவியா தினந்தோறும் அவர் வந்து ஒரு தச்சரா இருப்பார், ஒரு எலக்ட்ரீஷியனா இருப்பார், ஒரு பால்காரரா இருப்பார், ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருப்பார், என்ன வேணா இருக்கணும், ஒரு கார்பரேட் ஜெயண்டா இருப்பார், கார்பரேட் சிஇஓவா இருப்பார், என்னமா வேணா இருக்கணும். அவருடைய லட்சியம் என்னன்னா, அவர் வந்து தன்னை இந்துன்னு என்னென்னமோ ஒரு இதுல எல்லாம் அடையாளப்படுத்திக்க மாட்டிருக்க மாட்டார். ஆனா ஒண்ணு தெரியும், பிறப்பு வந்து கடனை கழிப்பதற்காக பிறந்திருக்கின்றோம். பிறவி என்பது ஒரு கடன், பிறந்திருக்கிற எண்ணங்கள் எல்லாம் கடன்களை திருப்பி கொடுக்க வந்திருக்கின்றது, நினைப்பாலும் பேச்சாலும் செய்கைகளாலும். உணர்ச்சிகள் எல்லாம் கடன் கழிப்பதற்காக வந்திருக்கின்றது. இன்ப துன்பங்கள் ரெண்டுமே கடன்கள், பாவ புண்ணியங்கள் கடன்கள், நல்லது கெட்டதுகள் கடன்கள். இதெல்லாம் நான் இல்லை. அவங்க கிட்ட ரேஷியல் மெமரியா, அது என்ன மெமரின்னு சொல்றதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 4 யுகங்களாக, இது கடைசி யுகம், 43 லட்சம் வருஷம் ஓடிட்டு இருக்கு. நம்ம விஞ்ஞான பிரகாரமும் கரெக்டா இருக்கு, 43 லட்சத்து சொச்சம் வந்து நடந்துகிட்டு இருக்கு கலியுகத்துல. ஃபர்ஸ்ட் கிருத்த யுகத்திலேருந்து இந்த கலியுகம் வரைக்கும் இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற இவங்க கிட்ட தனியா வந்து, அவர் மாட்டு கார்பெண்டர்ன்றவர் தச்சார், அவர் வேலையில ஈடுபட்டுக்கிட்டே இருப்பார். ஆனா அவருக்கு நல்லா தெரியும், பொழுது விடிஞ்சா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கேஷுவலா, ஏ பொழைச்சு கிடந்தா பாத்துக்கலாம்டா, போய் உன் வேலையை பாருடான்வார். பொழைச்சு கிடந்தா அப்படின்னா என்ன? எல்லாமுமே கிஃப்ட். இங்க ஒரு செகண்ட் வந்து ஒரு எண்ணமா நினைக்கிறது, ஒரு உணர்ச்சியா இருக்கிறது, அதுக்கு உண்டானத அடைய பெறுகிறது, இல்லாட்டி அடையாமல் கஷ்டப்படுவது, எல்லாமுமே ப்ரீ டிட்டர்மின்ட், கர்மா. உண்மையும் அதுதான், விஞ்ஞானமும் அதுதான் சொல்லுது. மொத்தத்துல வந்து பிறவின்றதே வந்து ஒரே ஆக்ஷன்ஸ், கர்மா. கழிக்கிறதுக்கு வந்திருக்கோம், கடன் பட்டிருக்கோம், கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். இன்பம் கூட கடன், இன்பம் நினைச்சா அது கூட கடன். என்னங்க நீங்க சொல்றது ரொம்ப ஹையா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் யாரும் நாங்க பார்க்கலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நம்பிக்கை அந்த ஆதாரமா இருக்கிற வஸ்துல என்னவோ இருக்குப்பா, இத கழிச்சுட்டு போனா போறோம்ப்பா. அன்னன்னைக்கு வர வேலையை பார்த்தீங்கன்னா என்னமோ பொறுப்பை சுமக்கிறவர்கள் மாதிரி பொறுப்பை முடிக்கிறதுக்கு துடிப்பாங்க. பொறுப்பை முடிக்கிறதுக்கு ஒரு துடிப்பு, இதுதான் வாழ்க்கையாவே போயிட்டு இருக்கு, இதுதான் வாழ்வியலே.
அவங்க வந்து இதை வந்து இந்து இந்துவனுடைய வாழ்க்கை முறை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க பூரா ஆக்சுவலா உலகம் பூரா இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேருமே ஆக்சுவலா வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் மனமற்றவர்கள். எழுந்து கொள்ளும் போது இதைதோ முடிக்கணும், பாசத்தினால முடிக்கணும், கடன் பட்டதுனால முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. இந்த இவர்களுடைய அந்த ஒரு ஃபீல், எசென்சியல் ஃபீல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிறவின்றதும் மேலுக்கு வந்திருக்கு, நாம வந்து இது கிடையாதுன்றது எப்படியோ தெரியும், அதுல வந்து அவங்க வந்து இதை முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இதை முடித்தல் தான் என்ன சொல்றாங்க அவங்க, பிறவி வாழுதல், பிறத்தல். பிறத்தல்னா என்ன, என்னைக்கும் அம்மா வயசுல பிறக்கிறது ஒண்ணு. அம்மா வயசுல பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய கடன் பட்டிருக்கேன், அதனாலதான் எங்க அம்மா வயத்துல பிறந்து இந்த குடும்பத்துல இந்த கதாபாத்திரத்துல வந்து நான் அழுந்தி உட்கார்ந்த மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதுக்கு எல்லாம் அந்த கதாபாத்திரத்தை சுத்தி வேலைகள், பொறுப்புகள், அதுல நல்லது கெட்டதுகள், மேன்மை கீழ்மைகள், புகழ்ச்சி இகழ்ச்சிகள், சுக துக்கங்கள், இன்ப துன்பங்கள், மான அவமானங்கள், மரியாதை அவமரியாதைகள், சூழல்கள் அப்படின்னு தேக லோக சாஸ்திர வாசனைகள் மூன்றும் கடன்கள். அந்த கர்மாக்கள் சூழ பெற்று பிறந்திருக்கிறேன். இந்த கர்மாவா இருந்து கர்த்தா இருக்கான் பாத்தீங்களா, அந்த கர்த்தாவை ஒழிக்கணும். கர்த்தா இல்லைன்றது தெரியும், ஆனா எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியாது. ஆனா அதை விட்டு விலகாதவர்கள் அதுதான் இவர்களுடைய வாழ்வுக்கான லட்சியம். என்ன லட்சியம், இந்த கர்த்தா வந்து ஏதோ விதத்துல போய் குரு கிடைக்கிறார், குரு கிடைக்கல, ஒரு புஸ்தகம் சொல்லுது சொல்லல, மதம்னு இந்து மதம்ன்றது ஒண்ணு இல்லை வேற, எது எப்படி இருந்தாலும் இந்த நம்பிக்கை வந்து அவங்களை விட்டு போகாம இந்த பிறவித்தலை, பிறப்பு இறப்பு, திருப்பி பிறப்பு இறப்பு, தோன்றுதல் மறைதல், சூரியன் தோன்றுதல், சூரியன் மறைதல், இரவு வருதல், திருப்பி புது சூரியன் வரா மாதிரி, இப்படி எல்லாம் இதெல்லாமுமே போய் இதை கடந்து இதை அனுபவிக்கிறவனா இருக்கிற நான் வந்து என்னுடைய பிறவித்தலையை கதி இருக்கு, அந்த கதியை நான் அடையணும் இப்படின்ற ஒரு சென்ட்ரல் தீமுங்க. இது எல்லாருக்குமே இருக்கு, ஆனா குறிப்பாக இந்த இந்த பகுதி, பாரதம்னு சொல்லப்படுற, இந்தியான்னு சொல்லப்படுற இந்த பகுதியில வாழ்ந்தவங்க எல்லாருக்கும் சர்வசாதாரணமா எல்லாமுமே, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு பிள்ளையாருக்கு போய் ஜஸ்ட் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க, ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு போவாங்க, அரிசி மா கோலம் போட்டுட்டு எறும்புகளுக்கு அரிசி மாவை போட்டால் அது சாப்பிடும், இப்படி பண்ணிட்டு போவாங்க. எல்லாத்துக்கு பின்னாடி என்ன கதி கிடைக்கும், நல்லது பண்ணா எனக்கு கதி கிடைக்கும், எனக்கு முக்தி கிடைக்கும். முக்தினா என்னன்னு கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அது இன்னேட்டா சகஜமா அவங்ககிட்ட போயிருக்கு. ஸோ இதுதான் அவங்களுடைய லட்சியம். என்ன லட்சியம், ஜீவன் முக்தி, தன்னை அறிதல், தன்னை உணருதல், ஆன்ம ஞானம் என்கின்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறதை தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அதையும் கடந்து உணர்ந்து கொள்ளுதல், உள்கடத்தல், கடவுளாகவே மாறுதல், இது மூலமாக பிறவித்தலையை அறுத்து பரம்பொருளாகவே ஆகுதல், இவ்வளவுதான் அவங்களுடைய லட்சியம், அவ்வளவுதான்.